வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் ஃபெலோ. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் இருக்கேன். ஓகே, தஞ்சாவூர் வரையும் வந்தாச்சு. பெரிய கோயிலுக்கு போகாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கோயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேர் வந்து தெரிஞ்சோ வராமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்கள் வந்து அந்த ஒரு வந்த ஃபீலிங்கை நான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பேக்கில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தஞ்சை பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அங்கே ஒரு கோபுரம் தெரியுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே வந்து கல்வெட்டு இருக்குது. இந்த கோயிலை பற்றி எல்லா டீட்டெயிலும் இந்த கல்வெட்டில் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கோபுரத்தை கிராஸ் பண்ணி போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் வைக்கிற இடம்லாம் இருக்குது. நம்ம லக்கேஜ்லாம் அங்கே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லக்கேஜ் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நிறைய ஷாப் இருக்குது. நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வாங்க முடியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே மெயின் ரோட்டில் வந்து கடை இருந்தது, ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, எடுத்துட்டாங்க. நம்ம இந்த பொம்மை வாங்கணும் ஆசைப்பட்டோன்னா ஸோ இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. இங்கே வந்து உள்ளே வந்து பேகு, ஹெல்மெட்டு, ஸோ ஷூலாம் வந்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து இங்கே உள்ளே வந்து லாக்கர் இருக்குது. இது வந்து 32 ரூபா என்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் போகலாம், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோபுரத்தை கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது கோபுரத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். இதுக்கு அடுத்தது தான் இருக்குது ராஜ கோபுரம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜராஜன் சோழன் தாங்க கட்டியிருக்காரு. இந்த கோயிலை 1005வது வருஷம் கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1010வது வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோயில் கட்டி முடித்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் மேலே ஆகுது. இந்த கோவிலை அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ தரமாகவும் கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கோயிலோட ஒரு முக்கியமான சிறப்பம்சமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நந்தி தாங்க. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய நந்தி இது. இந்த கோவில் முழுக்க முழுக்க கிரானைட் கல்லாலேயே கட்டப்பட்டது. இந்த கோவிலை கட்டுறதுக்கு 130,000 டன் கிரானைட் கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நிலநடுக்கம் வந்தாலும் இந்த கோயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப தரமாக இந்த கோயிலை பில்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதற்கு ஒரு உதாரணம் தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அந்த பொம்மையை நம்ம என்ன தான் சாட்சி வச்சாலும் அது திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்து நின்றுடும். அதே மாதிரி தான் என்ன ஒரு நிலநடுக்கம் வந்தாலும் இந்த தஞ்சை பெரிய கோவில் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இது மாதிரியான லிங்கங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு ஒரு லிங்கத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது. இந்த கோயிலை சுற்றியும் ஸோ இது மாதிரியான லிங்கங்கள் வந்து இருக்குது நிறைய. தெரியும், இங்கே ஒரு நந்தி இருக்குது, அங்கே ஒரு நந்தி இருக்குது, அது மாதிரி ஃபுல்லாக இந்த கோயிலை சுற்றியும் ஸோ அது மாதிரி தான் இருக்குது. இதில் 80 டன் வெயிட் உள்ள ஒரே பாறை, ஒரே கல்லை வந்து எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோ ஹைட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதோட இன்னொரு சிறப்பம்சம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த கோயிலோட நிழல் வந்து கீழே விழவே விழாது. இந்த அளவுக்கு இந்த கோயிலை வந்து தரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் மேலே வந்து ஆகுது. இன்னமுமே அப்படியே சூப்பராக இருக்குது, அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன தான் பூகம்பமே வந்தாலும் இந்த கோயில் வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோபுரத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 216 அடி ஹைட்டு. இவ்வளோ அடி ஹைட்டில் எப்படி அந்த 80 டன் கல் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சாங்கன்னே தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு, இப்போ இருக்கிற மிஷினுக்கு இது வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 80 டன் கல்லை எந்த அளவுக்கு ராஜராஜ சோழன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தால் அதை எடுத்து மேலே வச்சுருப்பாருன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
முழுக்க முழுக்க மனிதர்களையும் யானைகளையும் பயன்படுத்தி தான் ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ பெரிய கல்லை அந்த கோபுரத்தோட உச்சியில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.